கிருத்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானின் நட்சத்திரம். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது. அதிலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மேலும் விசேஷமானது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாற அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சூரபத்மனை அழித்து தேவர்களையும் மக்களையும் காக்க அவதரித்த ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் வகையில் கிருத்திகை விரத திருநாளாக கொண்டாடப்படுகிறது. உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகின்றனர். எல்லா முருகன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, வீதி உலா என விமர்சையாக நடக்கிறது. காவடி பிரியன் கந்தனுக்கு அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்ச காவடி, செடில் காவடி, சேவல் காவடி, தீர்த்த காவடி என பல்வேறு விதமாக காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றியும் சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்தியும் ஆனந்த பரவசம் அடைகின்றனர். முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம். ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்ம புத்திர தோஷம், மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆடி கிருத்திகையில் கந்தனை வணங்க அனைத்து கவலைகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க கமெண்ட்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.